லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுலேருந்து தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சோகத்தில் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்பி ஏமாந்த ஒரு மூமெண்ட்டாக தான் நேற்றுலேருந்து இப்போ வரையுமே போயிட்டுருக்கு. ஒரு சில பொலிட்டிக்கல்ஸ் இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஆர்ஆர் கான்சர்ட், ஏஆர் ரஹ்மானோட சென்னையில் நடந்த கான்சர்ட் காரணம் காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வருஷம் வருஷம் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரணுமோ அதெல்லாம் வருஷம் வருஷம் டான்டான்னு ஒவ்வொரு சீசன் மாதிரி வந்து தளபதி அவர்களுக்கு மட்டும் கொடுத்தறாங்கன்னே வந்து சொல்லலாம். கன்ஃபார்ம் இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். சவுக்கு சங்கர் கூட ஒன் வீக் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு, ஒரு சில ஏரியாவில் ரெட் ஜெயிண்ட் வந்து லியோ படத்தை வந்து வாங்கலை. ஏன்னா வாரிஸ் படத்துலையுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா துணிவு விசஸ் வாரிஸ் ஒட்டுக்க வந்து ரிலீஸ் ஆச்சு. கடைசி நிமிஷத்தில் தான் வாரிஸை வந்து ரெட் ஜெயிண்ட் மூவிஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினால தான் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து உதயநிதி மேலே செம்ம ஒரு காண்டா இருக்காங்க. அதுக்கு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயுடன் நேருக்கு நேர் பீஸ்ட் படத்தில் பண்ணாங்க பார்த்தீங்களா, நெல்சன் விசஸ் தளபதி விஜய் சன் டிவியில். ஸோ அது மாதிரி லோகேஷ் விசஸ் தளபதி விஜய் பண்ணுறதுக்கு வந்து ஹையர்லி சான்சஸ் இருக்கிற மாதிரி லியோ டீம் கிட்ட வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னதான் பண்ணாலும் லியோ ஆடியோ லான்ச் ஈக்குவலாக வராது. வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த அப்டேட்ஸாவது கொடுக்குறாங்களேன்னு வந்து ஹாப்பினஸ் பட்டுக்க வேண்டியதான். நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.